అనారోగ్య సమస్యలతో సోమవారం తుదిశ్వాస విడిచిన ప్రముఖ నటుడు శరద్ బాబు పార్థివ దేహాన్ని చెన్నైలోని ఆయన నివాసానికి తరలించారు. టీనగర్లోని నివాసానికి తరలిస్తున్న సినీ ప్రముఖులు అభిమానులు శరద్ బాబుకు నివాళులర్పిస్తున్నారు. నటులు రజనీకాంత్, సుహాసిని సహా పలువురు శరద్ బాబు పార్థివ దేహం వద్ద పుష్పాంజలి ఘటించారు. సోమవారం హైదరాబాద్లోని ఆసుపత్రిలో తుదిశ్వాస విడిచిన శరద్ బాబును రాత్రి 9:30 గంటల వరకు ఫిలిం ఛాంబర్లో ఉంచారు. పలువురు సినీ ప్రముఖులు నివాళులర్పించారు. తర్వాత రోడ్డు మార్గంలో చెన్నై తరలించారు. ఈ మధ్యాహ్నం 2 గంటలకు గుండి ఇండస్ట్రియల్ ఎస్టేట్లోని శ్మశాన వాటికలో అంతిమ సంస్కారాలు నిర్వహించనున్నారు. பார்த்ததே கிடையாது. உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் அவர் கூட சேர்ந்து நடிச்ச படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட்டு. முள்ளுமலம் இருந்து முத்து, அண்ணாமலை, வேலைக்காரணி எல்லாமே என் மேல வந்து ஒரு அளவு கடந்த அவருக்கு வந்து ஒரு அன்பு பிரியம். எப்பவுமே வந்து நான் அந்த சிகரெட் சாப்பிடுறது பார்த்து ரொம்ப வருத்தப்படுவார். சிகரெட் நிறுத்து, உடம்பு கெடுத்துக்க வேண்டாம், ரொம்ப நாள் வாழணும் சொல்லுவார். நான் சிகரெட் சாப்பிட்டு இருந்தா அது தூக்கி கீழே போட்டு அது அனுச்சிடுவாரு. ஸோ அவர் முன்னாலே வந்து நான் சிகரெட்டை சாப்பிட மாட்டேன். ஒரு சம்பவம் அந்த அண்ணாமலையில் வந்து இங்கே பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய டேலாக் அந்த வீட்டில் வந்து சவால் பண்ணுற டேலாக். ஒரு 10-15 டேக் ஆச்சு, சரியாக வந்து ஓகே ஆகலை, அது அந்த எமோஷன் சரியாக வரல. அப்படி இருக்கும்போது சரத் பாபா அங்கே அவன் முன்னாலே தான் பேசுறது, சேர்ப்பட்டு ரஜினி கொஞ்சம் கூச்ச வைக்கடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏ சிகரெட் தீசுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சிகரெட் தான் அப்படி சொல்லிட்டு பற்ற வச்சு அந்த சிகரெட் சாப்பிட்ட பிறகு ரிலாக்ஸ்டாக அந்த டேக் ஓகே ஆச்சு. இல்லை அந்த ஒரு அன்புக்கு நான் சொல்கிறேன், நீ ஹெல்த் பார்த்துக்கோ நல்லா இருக்கணும்னு சொல்லுவங்க. இப்போ அவர் வந்து இல்லாமல் இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்கு. ரொம்ப நல்ல மனிதர் அவர், ஆத்மா சாந்தியாக இருக்கட்டும். நன்றி.